அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அடுத்து எந்த கண்ட்ரி போயிட்டுருக்கோம்னா கோஸ்டாரிக்கா அப்படின்ற நாடு. இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் அமெரிக்காவில். இதுவும் ஒரு நாடுங்க, மலைக்காடுகளுக்கு ரொம்ப ஃபேமஸான நாடு இது. இது குவாட்டமாலா சிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேர விமான பயணங்க. குவாட்டமாலா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாடுகள் இருக்குது. இந்த கோவிட்னால நிறைய ரூல்ஸ் வந்து புதுசு புதுசாக இருக்கிறதுனால ரொம்ப எக்ஸ்பென்சிவு. இல்லைன்னா இந்த நாடுகள் எல்லாமே பஸ்லேயே ட்ராவல் பண்ணலாம். அதனால் இந்த முறை இந்த நாடுகளுக்கு போக முடியல. நிச்சயமாக வாய்ப்பு கிடைச்சா அடுத்த முறை பயணம் செய்கிறேன். இந்த நாடுகளுக்கு நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா விசா வந்து தேவை. இதுக்கு வந்து நீங்கள் யூஎஸ் விசா இல்லை ஷெங்கன் விசா இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா விசா தேவையில்லை, ஃப்ரீ என்ட்ரி. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சான் ஜோஸ் நகரம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். சான் ஜோஸ் நகரத்தை சுற்றி காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா என்னுடைய 47வது கண்ட்ரிங்க. இந்த பில்டிங்கில் தாங்க தங்கியிருக்கிறோம். ஒரு நாளைக்கு 4500 ரூபா வாடகை. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா 29 அடுக்கு அபார்ட்மெண்ட்டு. அது 29வது ஃப்ளாட்லேருந்து பார்த்தா சான் ஜோஸ் நகரம் முழுசுமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நான் பின்னாடி காமிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம ஃப்ளாட்டுக்கு போகலாம். வந்துட்டோம். எங்களுடைய ரூம் நம்பர் பார்த்தீங்கன்னா 806B.
இதுதான் என் அபார்ட்மெண்ட். ஃப்ரிட்ஜ், கிச்சன், சோஃபா கம் பெட்டு, சின்ன டைனிங், ஸ்டடி டேபிள், பெட்ரூம், பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம். இதுதான் வியூ. இதுதாங்க வியூ. இப்போ நாங்கள் இருக்கிறது 8th ஃப்ளோர். நீங்கள் பார்க்குறது சான் ஜோஸ் கோஸ்டாரிக்கா. இப்போ நகர் வளம் கிளம்பியாச்சு, வாங்க போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள ஷாப்பிங் ஏரியா, டவுன் டவுன் ஏரியா.
இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் வந்து ரொம்ப பெரிய பணக்காரங்களாம் இல்லை, ஒரு நடுத்தர மக்கள் தான் நிறைய பார்க்க முடிஞ்சு. பொதுவாக கோஸ்டாரிக்கானாவே மலைக்காடுகளுக்கு ரொம்ப பிரபலம், வருஷம் ஃபுல்லாக மழை பெஞ்சிகிட்டே இருக்கும். இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி மலைக்காடுகளில் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரக்கிங் போகணும். ட்ரக்கிங் போனால் நிறைய நீர்வீழ்ச்சிகளை பார்க்கலாம். பொதுவாக யூடியூப்னாவே இப்போ பார்த்திங்கன்னா 90s கிட்ஸு 2000 கிட்ஸ் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரபலமாக இருக்காங்க. நான் 70s கிட்ஸ் தாங்க, அதனால் எனக்கு வந்து தேவையில்லாத வளவலன்னு பேசுகிறதெல்லாம் எனக்கு வராது. அதனால் ஒரு சிலருக்கு என் வீடியோ பிடிக்காமல் கூட இருக்கலாம், ஆனால் போக போக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாக நாங்கள் ட்ராவல் பண்ணுற ஊர் எல்லாமே போன உடனே நடந்தே மேக்ஸிமம் சுற்றி பார்த்துருவோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் எங்கள் அக்காமடேஷன் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த பழம் பார்த்தீங்கன்னா சுமார் 175 ரூபா நம்ம ஊர் காசுக்கு. இந்த கட்டடத்தோட பெயிண்டிங் பாருங்கள், எவ்வளோ ரசனையாக வரைஞ்சிருக்காங்க. இது இங்கே உள்ள சைனா டவுனோட நுழைவாயில்.
இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் பேலஸ் அப்படின்னு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். இங்கே ஒரு வெஜிடபிள் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால நாங்கள் செய்வோம், அதனால் ரெஸ்டாரண்ட் வந்தோம். இங்கே பாருங்கள், இது நம்ம ஊர் காசுக்கு 700 ரூபாங்க. இதுதான் கோஸ்டாரிக்காவில் இந்தியன் பேலஸ் ஹோட்டலில் இருக்கிற வெஜிடபிள் பிரியாணி. நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு அருமையான இந்தியன் பிரியாணி சாப்பிட்டோம், வெஜிடபிள் பிரியாணி. வாங்க மறுபடியும் ஊரை சுற்றி பார்த்துட்டு போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, கோஸ்டாரிக்கா என்ற நாட்டில் இருக்கோம். இது என்னுடைய 47வது கண்ட்ரி. என் ஒய்ஃப்து வந்து 27வது கண்ட்ரி. கோஸ்டாரிக்கா கேபிட்டல் சான் ஜோஸ் அப்படின்ற இடத்துல இப்போ இருக்கோம். கோஸ்டாரிக்கா பார்த்திங்கன்னா பழைய ஸ்பானிஷ் காலனி. ஸ்பானிஷ் 16வது நூற்றாண்டுலேருந்து இது ஆட்சி செஞ்சுருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா எவ்வளோ ரசனையாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கோஸ்டாரிக்காவில் என்ன பாப்புலர்னா மலைக்காடுகள். அழகான மலைக்காடுகள் தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. நிறைய நீர்வீழ்ச்சிகள் இங்கே இருக்கும். இப்போ எங்களுக்கு இப்போ என்ன ஒரு பேட் டைம், இப்போ இங்கே ஒரு 2-3 நாள் தான் இங்கே இருக்கிறோம். அதனால் எதுவும் அந்த மாதிரி இடத்துக்கு போக முடியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வாய்ப்பு இருந்தால் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா இங்கே உள்ள ஒரு பெரிய பார்க்கு, ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப பழமையான மரங்கள் இருக்கு. இந்த நாடுகளில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பில்டிங்காக இருந்தாலும் வித்தியாசமாக பெயிண்ட் பண்ணி ரொம்ப அட்ராக்டிவாக காமிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோஸ்டாரிக்காவில் இருக்கோம், சான் ஜோஸில் இருக்கோம். எப்படி இருந்தது இது வரைக்கும்? நல்லா இருந்துச்சு. மேலேயும் நல்லா நினைக்கிறோம். கொலம்பியாவில் இது வரைக்கும் எங்கே ஸ்டார்ட் பண்ணேன், எங்கே நான் இப்போ என்னென்ன பார்த்தேன்? இது வரைக்கும் வந்து மெக்சிகோ
சத்தமாக தான் பேசேன். இப்பெல்லாம் பேசினா எனக்கு வராது. சரி ஓகே. எமிரேட்ஸ் எப்படி இருந்தது? நல்லாச்சு, ஆனால் சாப்பாடு நல்லா இருக்கு. போகும்போது புக் பண்ணிடலாம் மீன். ஆமாம். அப்புறம் வந்து போகும்போது எமிரேட்ஸில் தான் போகிறோம். அப்புறம் வந்து எல்லாமே நல்லாச்சு. சாலு மெக்சிகோ இருந்ததா? மெக்சிகோ போனியா? மெக்சிகோ போயிட்டு எல்லாரும் பயமுறுத்தினாங்க. மெக்சிகோ வந்து பயமா இருந்தது, ஆனால் எல்லா ஊருமே பயமா இருந்தது. இந்த ஊர்லேயும் திருடங்க இருக்காங்க. நான் என்னமோ நம்ம ஊர்ல திருடங்களே இல்லாத மாதிரி சொல்றேன். புரியல. எல்லா ஊர்லேயும் தான் திருடங்க இருப்பாங்க. வறுமை இருந்தால் திருடங்க இருக்கத்தான் செய்வாங்க. வறுமை இல்லாத பாத்துக்கிறது அரசாங்கத்தோட வேலை. ஒரு வழியா நடந்து சுத்தி பார்த்தாச்சு. வாங்க 29வது மாடிக்கு போலாம். 29வது மாடிக்கு போயிட்டு இருக்கோம். மேலேருந்து வியூ ஃபுல் வியூ தெரியும்னு நினைக்கிறேன். வாங்க வெளியே போய் பார்ப்போம். இது வந்து லாபி ஏரியா. இது இந்த சைடு வியூ. இது பார்த்தீங்கன்னா சான் ஜோஸ் நகரம். 29வது மாடியிலிருந்து வியூ. நைட் வியூ அப்புறமா காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 29வது மாடி. நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துட்டு இருக்கிறது தான் சான் ஜோஸ் நகரம், கோஸ்டாரிக்காவோட தலைநகரம். எவ்வளோ பெரிய ஊருங்க இது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சான் ஜோஸ் நகரத்தோட பகல் வியூங்க. இப்போ பார்த்துட்ருக்கிறது சான் ஜோஸ் நகரத்தோட நைட் வியூ. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இதுவரை இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறு நாட்டிலேருந்து சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.